Hi friends, welcome. Welcome to our channel Center Make Success Strategy. TNEA Counseling 2024 attend pandra students neengala irundha ungaloda choice nammaloada channel ah irukalam nammaloada channel la ungal theviyana information frequent ah precise ah nam upload pandrom andha varsila innikku nama paakaporam mukkiyamaana update enna appdin pathina TNEA Counseling la first round mudinjiruchu accept and join kodutha students ku provisional allotment vandiruchu. அவங்க எல்லாருமே 7ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ஃபீஸ் கட்டி அவங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு ஈவினிங்குள்ளே அவங்க காலேஜில் போய் ஃபீஸ் கட்டி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். மொத்தம் 11,725 பேர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இல்லை ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸ் கூட நேற்று வரைக்கும் போயிட்டு ஜாயின் பண்ணலை. ஸோ பேலன்ஸ் இருக்கவங்க இன்றைக்கி நாளைக்கு போய் ஜாயின் பண்ணணும். அடுத்தது 7,125 பேர் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே டிஎஃப்சியில் நாளைக்கு ஈவினிங்குள்ளே போயிட்டு இவங்க ரிப்போர்ட் பண்ணி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இந்த ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வேலையை முடித்தாங்கன்னா தான் நமக்கு டோட்டலாக ஒரு 19,000 ஆல்மோஸ்ட் 18,800 சம்திங் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் கன்ஃபார்மாக ரவுண்ட் ஒனில் சீட் அலாட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு சிலர் அதுலேயும் அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன நம்ம கிளாரிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஒனில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 26,670 ஆல்மோஸ்ட் 27,000. இப்போ நமக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது 19,000 தான். அது அக்செப்டன்ஸ் ஜாயினில் எல்லோரும் போனாலும் அப்வர்ட் ஆப்ஷனில் எல்லோரும் போனாலும் அதிகபட்சமாக நமக்கு வர வேண்டிய வரக்கூடிய கவுண்ட் வந்து 19,000 தான். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் ஒனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வரவே இல்லை. ஸோ நமக்கு கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த அப்வர்ட் மூமெண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கும் டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற காலேஜஸ் எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்களும் சரி, டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்களும் சரி, அவங்களுக்கு வந்திருக்க கோர்ஸை அவங்க வித்ட்ரா பண்ணும்போது அவங்களுக்கு கீழே இருக்க யாராக அந்த கோர்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ரவுண்டோட ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனாலும் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டில் நமக்கு சாட்டிஸ்ஃபைடான அவுட்புட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, நம்பர் ஒன், 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணாது. நம்பர் டூ, நீட் கவுன்சிலிங்கும் நடக்காது. இந்த நீட் கவுன்சிலிங்கும் நடக்காததுனால தான் கண்டிப்பாக இந்த அப்ரப்டான கட் ஆஃப் இன்க்ரீஸ். பிசைட்ஸ் இவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணியும் நமக்கு வந்து அப்ரப்டான கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனது காரணம் இந்த நீட் கவுன்சிலிங் நடக்காததும் ஒரு ரீசன். அதுதான் மேஜர் ரீசன் கிடையாது, அதுவும் ஒரு ரீசன். ஸோ அந்த ரீசனையும் இந்த ரிப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணும்போது கண்டிப்பாக அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு அவுட்லெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரவுண்ட் டூ வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வேக்கன்சி லிஸ்ட்டை வச்சு நிறைய அனாலிசிஸ் பண்ணுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அனாலிசிஸ் ரொம்ப ஒர்த்ஃபுல்னு சொல்ல முடியாது. பிகாஸ் லாஸ்ட் இயர் செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆன நிறையா காலேஜஸ் இந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆன ஒரு சில காலேஜ் இந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆகாமல் இருக்குது. நீங்கள் அதனால் அதை டிபெண்ட் பண்ணாமல் பேசிக்காக இனிஷியல் வேக்கன்சி லிஸ்ட் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நமக்கு 10ஆம் தேதி காலையில் வந்துடும். அதுக்கப்புறம் எது இதெல்லாம் இல்லையோ அதை கட் ஆஃப் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது நம்ம சாய்ஸஸில் போட்டுக்கலாம். அதனால் இந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வாஸ்டாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நாட் அலாட்டட் ப்ராப்ளம் மட்டும் செகண்ட் ரவுண்டில் வராமல் இருந்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம நினைக்கிற காலேஜில் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர்